Hi friends and families, welcome back to my channel. இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான ஸ்லைம் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம். இந்த ஸ்லைம் கேட்டவங்க பேர் மோக்ஷிதா. நோ க்ளூ, நோ போராக்ஸ், நோ ஆக்டிவேட்டர், நோ கான்டாக்ட் லென்ஸ் சொல்யூஷன் வச்சு ஸ்லைம் போடுங்க அக்கான்னு கேட்டாங்க. அதனால நம்ம இன்றைக்கி வந்து இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு வந்துட்டு பேண்டீன் ஷாம்பு எடுத்துக்கோங்க. இந்த ஸ்லைம்னு ஒரு வீடியோவில் தான் பார்த்து, இந்த ஸ்லைம்க்கு கீழே உள்ள கமெண்டில் எல்லாருமே ஒர்க் ஆகுதுன்னு தான் போட்டிருந்தாங்க. சரி, நம்மளும் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஒர்க் ஆகுதான்னு சொல்லிட்டு. இதுக்கு கண்டிப்பாக பேண்டீன் ஷாம்பு தான் எடுக்கணும், வேறு ஷாம்பு எடுத்துடாதீங்க. அதுக்கப்புறமால இதில் கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணிக்கணும், ஒரு பிஞ்ச் ஆஃப் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம இதை அதிகமாக சேர்த்துட்டோம்னா தண்ணி ஆகிடும், அதனால் கொஞ்சம் கம்மியாக 1 பாக்கெட்டுக்கு 1 பிஞ்ச் அந்த மாதிரி அளவில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு இதுக்கு வந்துட்டு பேக்கிங் சோடா தேவைப்படும். பேக்கிங் பவுடர் சேர்த்துடாதீங்க, சோடா சேருங்க. இது வந்துட்டு ஒரு 1 பாக்கெட்டுக்கு இதில் வந்து ஒரு 2 பிஞ்ச் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இப்போ இது ரெண்டையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணக்கூடாது, ஏதாச்சும் குச்சி மாதிரி வச்சு தான் மிக்ஸ் பண்ணணும். ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணணும்னா நம்ம ஷாம்போட இதில் வந்து தண்ணியாகி நொர வர ஆரம்பிச்சிடும். நொர வராத மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். நொர வந்துச்சுன்னா அந்த ஸ்லைம் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகாது. ஓகே, இதை வந்துட்டு நம்ம இப்போ ஃப்ரிட்ஜில் வைக்க போகிறோம். ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 15 மினிட்ஸ் வச்சு பாருங்கள். ஃப்ரிட்ஜோட கூலிங் வந்து மேக்ஸிமமாக வச்சுக்கோங்க. மினிமமாக வச்சு அது வந்துட்டு அவ்வளோக்கா ஒர்க் ஆகாது. அதே மாதிரி ஃப்ரீசர்லேயும் வைக்க வேணாம், நம்ம ஃப்ரிட்ஜிலே வச்சுக்கலாம். அதிகமான கூலிங்கில் வச்சு வச்சுக்கோங்க. இப்போ இது வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்டிக்கியாக இருக்குது, நான் மறுபடியும் எடுத்து வச்சுட்டு வந்தேன். இப்போ ரொம்பவே சூப்பராக இருக்குது இந்த ஸ்லைமு. கண்டிப்பாக இது ஷாம்பு ஸ்லைமான்னு கேட்டு ஆச்சரியப்பட வேண்டிய விஷயம் தான். ஏன்னா ஷாம்பு ஸ்லைமில் வந்துட்டு அதிகமாக நுர வரும், இல்லைனா ஸ்டிக்கியாக இருக்கும், இல்லைனா வரவே வராது, அப்படி தான் வந்துச்சு. ஆனால் இது வந்து கொஞ்சம் பெர்ஃபெக்டாகவே வந்திருக்கு, ஸ்டிக்கியாக இருக்குது, ஆனால் வந்து இது கையில் ஒட்டவே இல்லை. இந்த ஸ்லைம் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் இது வந்துட்டு கிளியராக இல்லை, பியோர் ஒயிட்டில் இருந்துச்சு. அது மட்டும்தான் அவங்க சொன்ன மாதிரி வரல, மீதி எல்லாமே ரொம்ப சூப்பராக ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு. உங்கள்கிட்ட பேண்டீன் ஷாம்பு பேக்கிங் சோடா இருந்துச்சுன்னா இந்த ஸ்லைம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறமா எம் காயத்ரி அவங்களுக்கு வந்துட்டு ஹாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட். அவ்வளோதான் இந்த வீடியோ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் பாய், டேக்.